ப்ரைஸ் லார்ட், உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள். அவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த 10வது நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நாம் 40 நாட்கள் ஜபம், இரவு ஒருவேளை உபவாசித்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக, திருமணமாகாதவர்களுக்காக, பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் எங்கள் சார்பில் செபித்து வருகிறோம். அது எங்களுக்கு மனதுக்கு நிம்மதியாகவும் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தரும் என்று நம்புகிறோம். அதன் விளைவாக இன்றைய நாளிலே நாம் எடுத்துக்கொள்கிற தலைப்பு, உங்கள் ஆவி யாருடையது என்கிற தலைப்பில் தான் நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 2:15 பார்க்கின்ற பொழுது, எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவரை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவினுடைய ஆவி எலிசாவின் மேல் இருந்ததை அவர்கள் கண்டுகொண்டு அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்துகிறதை பார்க்க முடிகிறது. மிகுந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்த எலியாவின் ஆவியை எலிசா பெற்றிருக்கிறார் என்பது அவர் எரிகோ, அவர் யோர்தானை கடக்கிற போது ஜனங்கள் கண்டுகொண்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு யாருடைய ஆவியை மக்கள் கண்டுகொள்கிறார்கள் என்பது நாம் நிதானித்து யோசித்து பார்க்க வேண்டியது. நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக அன்போடும் அக்கறையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த உலகத்தில் நம்மை அடையாளம் காட்டுகிறோமா? இல்லை, இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறவர்களோடும் பொருளாசைகளோடும் பணம் பெறுத்தவர்களோடும் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக ஒரு சீனை மாத்திரம் நம்ம காண்பிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த நாளிலும் கூட உங்களுக்குள் இருக்கிற உங்கள் நன்மையான ஆவிகளை நீங்கள் இந்த சமூகத்துக்கு எடுத்து தருவீர்களானால் இந்த உலக வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியை தரும். ஆகவே யாருடைய பழக்கமும் யாருடைய அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு இருக்கிறதோ அவர்களுடைய மனநிலை உங்களை பற்றிக்கொள்ளும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்கள் மிகவும் புலம்புகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்களும் வாழ்க்கையில் புலம்புவீர்கள். அவர்கள் மிகவும் பொருளாசையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாசையுடையவர்களாக இருப்பீர்கள். அவர்கள் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளை சந்தித்து பிரச்சனைகளுக்காகவே வாழ்கிற ஒரு நபராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்களும் அதே பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் என்பதை மறந்துவிடார்கள். ஆகவே தயவுசெய்து உங்கள் ஆவியை அமைதலோடும் அன்போடும் சாந்தத்தோடும் உள்ளவர்களோடு நீங்கள் பழகி அதை உங்கள் ஆவியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதற்கெல்லாம் மேற்பட்டு உண்மையான தேவ ஆவியானுடைய துணையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் தலைகளை தாழ்த்துவோம், செபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு இருக்கிற தயவுக்காக நன்றியப்பா. எங்களுடைய ஆவியை யார் நடத்துவது என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. உலகத்தில் உள்ள பொருளாசையும் உலகத்தில் உள்ள காரியங்களும் உலகத்தில் உள்ள பெருமைகளும் உலகத்தில் உள்ள இச்சைகளும் கொண்ட ஆவி எங்களை ஆளுகை செய்யாதபடி தெய்வீக அன்பின் ஆவி, உள்ளதில் நிறைவு காண்கிற ஆவி, அனைவரோடும் அன்போடும் பகிர்கிற ஆவி எங்களோடு இருக்க உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.